இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உன் அனைவருக்கும் பிதாவாகி தேவன் நாமத்தினாலோ நம்முடைய ரஷ்யராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலோ அன்பு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய கிருபையினாலே அவருடைய இறக்கத்தினாலே உங்கள் மதியத்தில் வந்து சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்றதுக்கு தேவன் கொடுத்த ஒரு மகா கிருபைக்காக தேவனுக்கு ரொம்ப நன்றி உள்ளிருக்கிறோம். அது மட்டுமே இல்லை, இந்த வாய்ப்பு ஒரு தந்தெழுதுனா நம்ம சகோதரர்கள் எல்லாருக்கும், கன்வென்ஷன் கமிட்டியில் இருக்கிற எல்லா பிரதர்ஸ்களுக்கும் ரொம்ப நன்றி உள்ளிருக்கிறோம். பெங்களூரில் இருக்கிற மற்றும் கர்நாடகாவில் இருக்கிற எல்லா சபையில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரர்களுடைய அன்பு உன் மதியத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துக்குள் அன்பாக அழிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நாங்கள் பார்க்கும் போது என்ன சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம்னாக்கா, ஜெக்கேரியா புஸ்தகத்தில் வரப்போகிற ஒன்றாவது அதிகாரத்தில் ஒரு தரிசனத்தை பற்றி தான் என்ன பண்ணுறோம் நாங்கள் பார்க்க போகிறோம் இல்லைங்களா. ஜெக்கேரியா ஃபர்ஸ்ட் சாப்டரில் வர ஒரு தரிசனம். சரி, இந்த ஒரு தரிசனத்தில் இருக்கிற ஒரு அர்த்தத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா, இந்த ஒரு தரிசனத்தை தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதுக்காக கொடுத்தார் என்று என்ன பண்ணலாம், கொஞ்சம் பேக்ரவுண்ட் என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். முதலாவது வந்து இந்த ஜெக்கேரியா ஒன்றாவது அதிகாரத்தில் எந்த ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்காரோ இதுக்கு ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஒரு டைரக்ட் லிட்ரலான அப்ளிகேஷன், இன்னொரு வந்துட்டு சிம்பாலிக் ஃப்யூச்சர் வரப்போகிற நாட்களில் வரப்போகிற ஒரு அப்ளிகேஷன். அதனால இந்த ஒரு ஜெக்கேரியா ஒன்றாவது அதிகாரத்தில் இருக்கிற ஒரு தரிசனத்தை எப்போ தான் கொடுக்குறார் அண்ணாக்க பார்த்தா, யூதர்கள் அந்த ஒரு குரேஷ் ராஜா இருக்க பார்த்தீங்களா, குரேஷ் ராஜா யாரனாக்கா தரியோ ராஜா கூட ஆளுக்கை செஞ்ச ஒரு ராஜா. அந்த பாபிலோன்ல சிறையில் இருக்கும் போதும் அந்த குரேஷ் ராஜா என்ன பண்ணுறானாக்கா, யூதர்களுக்கு போயிட்டு நீங்கள் தேவடைய ஆலயத்தை என்ன பண்ணுங்க, நீங்கள் கட்டுங்கன்ட்டு கட்டளை கொடுப்பார். அந்த ஒரு ஆலயத்தை கட்டும் போதும் அந்த யூதர்களுக்கு ரொம்ப தடை வந்தது. அந்த தடை வந்த ஒரு நேரத்தில் தான் அந்த யூதர்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த தரிசனத்தை என்ன பண்ணிருக்க தேவன் தான் ஜெக்கேரியா மூலமாக கொடுத்தது நாங்கள் பார்க்குறோம். அதனால நீங்கள் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் வாசிக்கும் போது கொடுத்துருக்கார், வாசிக்கோ ஜெக்கேரியா ஒன்றாவது அதிகாரம் ஏழாம் வசனம். தரியு அரசாண்ட இரண்டாம் வருஷம் சேபாத் மாதமாகிய பதினோராம் மாதம் 24 தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை இந்தாவின் மகனான பெரகியாவின் குமாரன் சகரியா என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று. ஜெக்கேரியா எப்போ இந்த தரிசனம் வந்துச்சு எனக்கு பார்க்கும் போதோ அந்த தரியு ராஜா ஆளுக்கே செஞ்ச ரெண்டாம் வருஷத்துல கொடுத்திருக்கிறார். அப்படின்னா செகண்ட் இயர் ஆஃப் டேரியஸ் இல்லைங்களா, அந்த மேதோ பர்ஷியாவுடைய ராஜா அந்த தரியு ஆளுக்கே செய்யும் போதோ அந்த நேரத்துல தான் என்ன பண்ணிருக்கிறோம், அந்த யூதர்களுக்கு ஆலயத்தை என்ன பண்ணுங்க நீங்கோ நீங்க கட்டுங்கோ, தேவன் திரும்பி அங்கே வந்து குடிக்குவார் அப்படின்ட்டு அந்த ஒரு என்கரேஜ் பண்றதுக்கு தான் இந்த தரிசனத்தை என்ன பண்ணிருக்க கொடுத்திருக்காரு. சரி, இதனுடைய ஆவிக்குரியான மீனிங் என்ன இல்லைங்களா, இந்த தரிசனத்தை வந்து எனக்கு ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதனால என்ன பண்ணாக்கா ரெண்டாவது அப்ளிகேஷன் என்னன்னு என்ன பண்ணலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதனால எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம் வாசிங்க. இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். பாத்தீங்களா, இந்த செகேரியா இந்த தரிசனத்துல பார்க்கும் போதோ முதல்ல என்னதான் பாக்குறோம்னா, அந்த ராத்திரியிலே ஒரு சிகப்பு குதிரையிலே அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவர் எங்க வந்து நிக்கிறாங்க, மிருது செடி நடுவிலே வந்து நிக்கிறார். சரி, அடுத்த அவருக்கு பின்னாலே சிவப்பும் சிகப்பும் மந்திர நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. வெண்மையான குதிரைகள் வந்து சேர்ந்து கொடுத்திருக்காரு இல்லைங்களா. பாருங்க, ஒரு என்னங்கோ சிகப்பான ஒரு குதிரை மேலே ஒரு மனுஷன் ஏறி அந்த மிருத செடி நடுவில் வந்து நிற்கிறார். அவரு பின்னாடி வந்துட்டு செகப்பு, அப்புறமா என்னங்கோ மங்கின நிறையும், அப்புறமா என்னங்கோ வெண்மையான ஒரு குதிரை என்னங்கோ, இந்த மூணு கலர் இருக்கிற ஒரு குதிரைகள் வந்துச்சுன்னு கொடுத்துருக்காரு. சரி, இப்போ இந்த தரிசனத்தை பார்த்தா நமக்குள்ள ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா, என்னப்பா இது குதிரை இல்லைங்களா, என்ன இது மிதிரை செடி இல்லைங்களா, இந்த செடி நடுவில் ஏன் இந்த மனுஷன் வந்து நிற்கனா இல்லைங்களா, இதோடைய மீனிங் என்ன நாங்கள் திங்க் பண்ணுறோம் இல்லைங்களா. இதே மாதிரி ஒரு கேள்வி ஜெகேரியா கூட வந்துச்சு. அதனால ஜெகேரியா இந்த கேள்வி அந்த தூத்த நேரத்தில் கேட்குறாராம். ஒன்பதாம் வசனம் 9th verse. அப்பொழுது நான்
என் ஆண்டவரே, இவர்கள் யார் என்று கேட்டேன். என்னோடு பேசுகிற தூதரானவர், இவர்கள் யார் என்று நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். அப்பொழுது மெழுகிச்சிறுகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரதீத்திரமாக, இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்றார். பாத்தீங்களா, அதுக்கு தூதனானவர் என்னதான் பதில் கொடுத்தாருன்னாக்கா, பூமி எங்கும் சுற்றி பார்க்கறதுக்கு கர்த்தர்னாலே அனுப்பப்பட்டவர் என்னங்கோ நீங்க பதில் கொடுத்தார். சரி சரி, பூமி எங்கும் சுற்றி பார்த்துட்டு தேவனுக்கு என்ன ரிப்போர்ட் கொடுத்தார்? 11th verse. அமைதலும் அமரிக்குமாய் இருக்கிறது என்றார்கள். பூமி எங்கும் சுற்று பார்த்துட்டு தேவனுக்கு என்னதான் ரிப்போர்ட் கொடுப்பாருனாக்கா, பூமி எப்படி இருக்குதுனாக்கா, அமைதலும் அமரிக்குமாய் இருக்குதா, பூமி ஃபுல் பீஸ்ஃபுல்லா இருக்குதா, ரெஸ்ட்ல இருக்குதான்ட்டு ஒரு பதில் என்ன பண்ணாரா கொடுத்தார். சரி, இப்போ என்ன பண்ணனா, 12th verse-ல இருந்து 17th verse வரைக்கும் வாசிக்கலாம். 12th verse-ல இருந்து 17th verse. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீ கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல. இப்போ 12th verse-ல என்ன சொல்றாங்கக்கா, நீங்க யூத ஜனங்கள் மேல எருசலேம் மேல 70 வருஷங்கள கோபமாக இருந்தீங்களே, இன்னும் எவ்வளவு காலம் வரைக்கும் அப்படிதான் இருப்பீங்கோ என்று ஒரு கேள்வி கேட்கிறார். சரி, அதுக்கு தேவன் என்ன பதில் கொடுத்தார்? அப்பொழுது கர்த்தர் என்னோடு பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். பாத்தீங்களா, ஆறுதலான வார்த்தைகளே பிரதியுத்தரமாக கொடுத்தார். அப்பொழுது என்னோடு பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியினால் சுகமாய் வாழுகிற பிரஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன். பாத்தீங்களா, சுகமாய் வாழ்ந்திருக்கிற புறஜாதிகள் மேல கடும் கோபம் கொண்டாரா? அப்படின்னா இந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணா, புறஜாதி ஜனங்கள் எப்படி இருக்கிறா? சமாதானமா இருக்கிறாரா இல்லைங்களா? பூமி எங்கும் சமாதானம் இருக்குமா? ஆனா இஸ்ரேல் மேல தேவனுடைய கோபம் இருக்குமா? ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேமின் இடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும். பாத்தீங்களா, என்னுடைய ஆலயம் அதுல கட்டப்படும். எருசலேமின் மேல் அளவு நூல் பிழிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறி என்றார். பாத்தீங்களா, அதனால நீங்க வசனத்தை கொஞ்சம் திங்க் பண்ணா, இந்த வசனத்துல என்ன சொல்றனாக்கா, ஏன்னா பூமி எங்கும் என்ன இருக்குமா, சமாதானம் இருக்கும். ஆனா இஸ்ரேல்ல என்ன இல்லையா, சமாதானம் இல்லை. தேவனுடைய கோபம் இஸ்ரேல் மேல அப்படி இருக்குமா? சரி, இப்ப நீங்க கொஞ்சம் சிந்தனை செய்யுங்கோ. நமக்கு தேவனுடைய திட்டம் நல்லா தெரியும் இல்லைங்களா? உலகத்துல ஃபுல் இந்த பூமியில எல்லா இடத்துல சமாதானம் வருதுமானக்கா, இந்த சமாதானத்தின் ராஜ்யம் முதல் எங்கதான் ஸ்தாபிக்கப்படணும்? எந்த ராஜ்யத்துல? இஸ்ரேல்ல, கரெக்ட் இல்லைங்களா? அப்படின்ற இந்த தரிசனத்தில் பார்க்கும் போதும் எனக்கோ பூமி எங்கும் என்ன இருக்குமா, சமாதானம் இருக்கும். ஆனால் யூதர் நடுவே என்ன இல்லை, சமாதானம் இல்லை. இது எப்படி? இப்போ நீங்கள் கொஞ்சம் சிந்தனை செய்யுங்கோ. தேவனுடைய திட்டத்தில் யார் முதல், யூதர் முதலா இல்லை புறஜாதி ஜனங்கள் முதலா? யார், யூதர்கள் தானே இல்லைங்களா? தேவனுடைய கோபம் இருந்தால் கூட பரவாயில்லை, உபோதரவம் வியாக்குலம் முதல் யார் மேல் வருதோ, யூதர்கள் மேல் தான் இல்லைங்களா? அதுக்கப்புறமா யார் மேல, புறஜாதி ஜனங்கள் மேல இல்லைங்களா? இப்படியே என்னங்கோ சமாதானம் கூட வரும் போது ஃபர்ஸ்ட் யார் மேல் வருதோ, யூதர்கள் மேலே, அதுக்கப்புறமா தான் புறஜாதி ஜனங்கள் மேல இல்லைங்களா? அதனால அந்த வசனம் வாசிக்கும், ரோமர் 2nd chapter 9th verse-10th verse. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். பாத்தீங்களா, முதல் யாருக்கே, யூதர்களுக்கே.
இல்லைங்களா? அதுக்கப்புறமா என்னங்க புற ஜாத்திகளும் சொல்லியிருக்கிறார். சரி, இந்த தரிசனத்தில் ஜக்கரியாலே அதை உள்டாவே கொடுத்துருக்காரு. எப்படி இல்லைங்களா? பூமி எங்கும் சமாதானம் இருக்குமா, ஆனால் யூதர் மேலே தேவனுடைய கோபம் இருக்குமா, இது எப்படி இல்லைங்களா? சரி, இது எப்படி நாங்கள் படிக்கணும்? இப்போ நம்ம நல்லா தெரியும் பைபிளுக்கு எது டிக்ஷனரி, பைபிள் தான் டிக்ஷனரி. பைபிளில் எதனா ஒரு கேள்வி இருந்தா இந்த கேள்விக்கு பதில் எங்கே தேடணும்? பைபிள் மூலியமாக தான் தேடணும் இல்லைங்களா? அதனால இந்த ஜக்கரியா 1வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் 17வது வசனம் வரைக்கும் கொடுத்த ஒரு கேள்விக்கு பதில் நமக்கு எங்கே கொடுத்துருக்கனாக்கா அதே ஜக்கரியா புஸ்தகத்தில் 8வது அதிகாரம் 1வது வசனத்தில் 23வது வசனம் வரைக்கும் பதில் அங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம்னாக்கா அதில் இருக்கிற சில வசனங்கள் என்ன பண்ணலாம் நாங்கள் தியானிக்கலாம். 2வது வசனம் 3வது வசனம் வாசிங்கிஸ்டர் ஜக்கரியா 8வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன். பார்த்தீங்களா, இதே வார்த்தை ஜக்கரியா 1வது அதிகாரத்தில் சொல்லிச்சு. பார்த்தீங்களா, எருசலேமுக்காக ஜெயன்காக எப்படி இருக்கிறேன், கடும் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்புறமா அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் சியோன் இடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் அப்போ எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் என்றும் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று பாத்தீங்களா. அப்போ இங்க பதில் கிளீனா கொடுத்திருக்காரு. பாருங்க, யூதர்கள் வந்து தேவன் திரும்பி கிருபை தருவாரா, தேவன் திரும்பி வந்து எருசலேம் என்னங்கோ வாசம் செய்வாரா, இது எப்படி எப்படி தேவன் வாசம் செய்வாரானாக்கா அதே ஒரு அதிகாரத்துல 7வது வசனத்துல அப்புறம் 8வது வசனத்துல என்ன பதில் கொடுத்திருக்காருக்கா, யூதர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, திரும்பி எருசலேமுக்கு ரீகேதர் பண்ணுவேன், அப்போ நான் யூதர்கள் நடுவே வாசம் செய்வேன் சொல்றாரு. படிக்கோ 7வது வசனம் 8வது வசனம். இதோ கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தீங்களா, கிழக்கில மேற்கில எல்லா இடத்துல இந்த இஸ்ரவேலர்களுக்கு என்ன பண்ணுவேன், திரும்பி கூட்டு சேர்த்துவேன், அப்போ நான் அவருக்கு என்ன இருப்பேன், தேவனாக இருப்பேன் சொல்ற. இப்படி தேவன் யூதர்கள் நடுவே என்ன பண்ணுவார, வாசம் செய்வார. சரி, இப்படிதான் என்னங்கோ சமாதானத்தின் ராஜ்யம் யூதர் நடுவே முதன் முதல் என்னங்கோ ஸ்தாபிக்கப்படும். இது பார்த்துதான் புறஜாதி ஜனங்கள் யூதர் இடத்துல என்னவோ திரும்பி வருவாரா சமாதானத்தை பெற்றுக் கொடுத்துக்கு. அது எங்கே கொடுத்துருக்கார், 22வது வசனம் 23வது வசனம் வாசிங்கும். அதே அதிகாரத்துல ஜக்கரியா 8வது அதிகாரம் 22-23. அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். பார்த்தீங்களா, பலத்த ஜாதிகள் இன்னைக்கு இருக்கா பார்த்தீங்களா, ஸ்ட்ராங் நேஷன்ஸ், யுனைடெட் நேஷன்ஸ் யார் இடத்துல திரும்பி வருவார்னாக்கா என்னங்கோ இஸ்ரேல் இடத்துல திரும்பி வருவார். சமாதானத்தை தேடுறதுக்கே சேனைகளின் கர்த்தரை தேடுறதுக்கு வருவார். அப்புறமா அந்நாட்களில் பலவித பாசைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை உங்களை பிடித்து கொண்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று. பாத்தீங்களா, தேவன் உன் கூட இருக்கிறார் என்று அவர் என்னங்கோ அவர் இது பெற்றுக் கொள்வார். அப்படி என்றால் யூதர்கள் மூலியமாக தான் உலகத்துல என்ன ஸ்தாபிக்கப்படும், இப்போ சமாதானம், சமாதானத்தின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அப்படி இருக்கும் போதும் என்னங்கோ தேவனுடைய திட்டத்துல ஃபர்ஸ்ட் யார் தான், யூதர்கள் தான், அதுக்கப்புறமா தான் என்னங்கோ புறஜாதி ஜனங்கள். அப்படி என்றால் இந்த ஜக்கரியால உள்டாவே கொடுத்திருக்காரு, இது எப்படி இல்லைங்களா? இது எப்படினாக்கா இந்த வசனத்தை எப்படிதான் புரிஞ்சுக்கிட்டனாக்கா முதல் என்னங்கோ கீழே இருக்கிற வசனம் மேலே வருதும், மேலே இருக்கிற வசனம் என்ன வந்தோம் கீழே வருதும். அப்படி என்றால் என்னங்கோ 12வது வசனம் அங்கிலிருந்து 17வது வசனம் இருக்கும் முதல் அது வருதும், இதுக்கப்புறமா தான் 8வது வசனத்தில் இருக்கும் 11வது வசனம் 2வது பாகம்.
சரி, இப்படி வசனத்தை கீழே இருக்குது மேலே, மேலே இருக்குது கீழே போடலாமா, இப்படி உல்டா புல்டா பண்ணலாமா? ஆனாக்கா எஸ் பண்ணலாம். ஏன், நமக்கு பைபிளில் எனக்கு ப்ரூஃப் இருக்கோ. இப்போ நமக்கு நல்லா தெரியும், பேசிக் கிளாஸில் என்ன பண்ணியிருக்கிறோம், யோவேல் 2:28-29 நாங்கள் பார்த்துருக்குறோம். என்ன பார்த்துருக்குறோம், அது என்ன கொடுத்துருக்கார், தேவன் தம்முடைய பரிசுத்தாவி என்னங்கோ மாம்சமான யாவர் மேலே என்ன பண்ணுவாரா, ஊற்றுவாரன்னு 28 கொடுத்துருக்கார். ஆனால் 29 என்ன கொடுத்துருக்கார், தம்முடைய ஊழியக்காரர் ஊழியக்காரிகள் மேலும் என்ன பண்ணுறா, தேவன் இப்போ பரிசுத்தாவே ஊட்டு மரம் கொடுத்துருக்கார். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்க, இதில் எந்த வசனம் ஃபஸ்ட்டு, தேவன் பரிசுத்தாவே இப்போ எல்லா மனுஷர்களும் ஊட்டிருக்காரா, ஊட்டிருக்காரா இல்லையா? இப்போ யார் மேல்தான் ஊட்டிருக்காரா, எஸ் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் மேல்தான். அப்படி என்றால் 29 தான் முதல் வருதும், 28 தான் அப்ளிகேஷன், அதுக்கப்புறமா தான் வருதும். ஆனால் தேவன் என்ன பண்ணியிருக்காரு, இந்த வசனம் கீழே மேலே மேலே கீழே என்ன பண்ணியிருக்காரு, நம்ம கொடுத்துருக்காரு. இதுக்கு நிறைய நமக்கு இந்த ப்ரூஃப் இருக்க பாருங்க, கிடியோன் தேவ இடத்துல என்ன பண்ணுறாரு, ஒரு அடையாளத்தை கேட்குறாரு, தேவனே நீனே என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறேன் என்னிட்டு உங்களுக்கு மூலியமாக வெற்றி கொடுக்குறேன் ஒரு அடையாளம் கொடுவோம்னு கேட்குறாரு. அதுக்கு தேவன் சரிப்பா, நீ உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுவோம்னு சொன்னப்போ, நான் தோளின் மயிறு போடுறேன் இல்லைங்களா, இந்த ராத்திரியில் அந்த தோளின் மயிறு மேல் மொத்தம் பனி என்ன இருந்தோம், விழுந்துருந்தோம் சொல்கிறார். அப்படியே காலையில் ஏஞ்சி பார்த்தா அண்ணா தோல் மொத்தம் ஈரமாக இருந்தது. அடுத்த நாளில் என்னங்க கிடியோன் இன்னொரு வாட்டி கேட்குற தேவனிடத்தில், தேவனே தவறாக நினைக்காதீங்கோ, கோவப்படுத்தாதீங்கோ இல்லைங்களா, இந்த நாளில் என்ன பண்ணுங்கோ, அந்த எனக்கு தோளின் மயிர் வீட்டி நிலையில் எப்படி இருந்தோம், காஞ்சிருக்கணும் இல்லை, நிலையெல்லாம் தோய்த்திருக்கணும், அந்த தோல் மொத்தம் காஞ்சிருக்கணும் சொல்லும் போது அப்படிதான் ஆகும். இது என்ன மீனிங்னாக்கா, இப்போ தேவன் தம்முடைய பரிசுத்தாவி யார் மேல்தான் ஊட்டிருக்கிறனாக்கா, என்னங்கோ அந்த ஊழியக்காரிகள் மேலும் மொத்தம்தான் ஊட்டிருக்கார். ஆனால் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் எல்லா மனுஷர் மேலும் என்ன பண்ண, தேவன் இப்போ பரிசுத்தாவி ஊத்துவார் இல்லைங்களா. சரி, இப்போ பாருங்க, இந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில் நமக்கு என்ன ஐடியா வரும்னாக்கா, சில ஒரு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் பண்ணும் போதும், கீழே இருக்கிற வசனத்தை மேலே போடுறதோ, மேலே இருக்கிற வசனத்தை கீழே என்ன பண்ணலாமா, போடலாம். அப்படி என்றால் இப்போ ஜக்கேரியா எனக்கு 1 இருக்கிற ஒரு எனக்கு ஒரு தரிசனத்தை இந்த மைண்ட் வச்சுட்டு என்ன பண்ணலாம், புரிஞ்சிக்கலாம் இல்லைங்களா. எங்கே வாசிங்க, இருக்கோ 8:9 வாசிங்கிட்டா, ஜக்கேரியா 1:8 இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறியிருந்த ஒரு புருஷனை கண்டேன், அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருதி செடிகளுக்குள்ளே நின்றார். பாத்தீங்களா, ஒரு சிகப்பு குதிரை மேலே ஒரு மனுஷன் வந்து எனக்கோ அந்த மிருத செடி நடுவில் நின்றாராம். அப்புறமா அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. பாத்தீங்களா, அவருக்கு பின்னாடி சிகப்பு என்னங்கோ வெண்மையான என்னங்கோ வெங்கின நிறமும் இல்லைங்களா, 3வது வந்து வெண்மையான ஒரு ஹார்ஸ் இல்லைங்களா, இந்த 3 குதிரைகள் என்னங்க ஒரு வந்துச்சு. இதுக்கே ஜக்கேரியா கேள்வி கேட்குறார், என்ன ஆண்டவரே நான் சொல்லும் போதோ அந்த தூதன் என்ன பதில் கொடுத்தார், என்னங்கோ பூமி எங்கும் சுற்று பார்க்கறதுக்கே கர்த்தர்னாலே அன்பப்பட்டவர் என்னங்கோ ஒரு பதில் கொடுத்தார் இல்லைங்களா. அப்புறமா பூமி எங்கும் சுற்று பார்த்துட்டு என்னடா ஒரு ரிசல்ட் கொடுத்தார், என்ன ரிப்போர்ட் கொடுத்தார் தேவன் இடத்துல பார்க்கும் போதோ, பூமி எங்கும் எப்படி இருக்குமா, அமைதலும் அமெரிக்கமாக இருக்கோ என்று ஒரு பதில் கொடுத்தாரா இல்லைங்களா, 10வது அப்புறம் 11வது. சரி, இப்போ இது மீனிங் என்ன இல்லைங்களா. சரி, இன்னொரு வாட்டி 8வது வாசிக்கலாம், படிங்க சிஸ்டர். இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன், அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். இப்போ அப்சர்வ் பண்ணுங்க, இந்த மிருத செடி எங்க இருந்ததா, பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கு என்ன, பள்ளத்தாக்கு நினைத்துறீங்களா, சுற்றிலும் மலைகள் இருக்கோ அம்மலை நடுவே இருக்கிற ஒரு இது ஏரியா தான் பள்ளத்தாக்கு இல்லைங்களா. அப்படி என்றால் இந்த பள்ளத்தாக்கு சுற்றில என்ன இருக்குமா, மலைகள் இருக்கோ. சரி, இப்போ மலை என்ன பைபிள் மீனிங் என்ன, மவுண்டன்ஸ் என்னங்கோ ராஜ்யம், வெரி குட் இல்லைங்களா. அப்படி என்றால் அந்த ஒரு மலைகள் நடுவே, அப்படி என்றால் தேவனுடைய ராஜ்யத்தின் நடுவே என்ன ஆகுமோ
அதுதான் இந்த தரிசனத்தில் என்ன பண்ணியிருக்காரோ நமக்கு கொடுத்திருக்கார். சமாதானத்தின் ராஜ்யம் பூலோகத்தில் ஸ்தாபனை பண்ணும் போதோ என்னென்ன நடக்குமோ அதுதான் இந்த தரிசனத்தில் நமக்கு என்ன பண்ணியிருக்கார், கொடுத்துருக்கார். அந்த பள்ளத்தாக்கில் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன இருக்குமோ அதுதான் நமக்கு கொடுத்துருக்கார். சரி, இப்போ மிருத செடியனா என்ன இல்லைங்களா, ஒரு மிருத செடியன்னு கொடுத்துருக்கார். இந்த மிருத செடிக்கு சில ஒரு குணங்கள் இருக்கும், குவாலிட்டிஸ் இருக்கும். என்னப்பா அதோ அண்ணாக்க பார்த்தா, இந்த மிருத செடியை வந்துட்டு ஒரு பச்சையான ஒரு என்னங்க ஒரு செடி, அவ்வளோ சீக்கிரமாக காஞ்சி போகாதது இல்லைங்களா, இட் இஸ் எவர் கிரீன் ட்ரீன்னு சொல்லலாம். ரெண்டாவது, இந்த மிருத செடிக்கு வந்துட்டு வெள்ளையான பூக்கள் இருக்குமா, அது பார்த்த எப்படி இருக்குதுனாக்கா ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறமா அந்த பூக்களில் ரொம்ப ஒரு என்னகம் ஒரு சுகந்த வாசனை வருமா. அப்புறமா இந்த மிருத செடி கீழே ரொம்ப என்ன இருக்குமா தெரியுங்களா, ரொம்ப ஒரு ஷேடு இருக்குமா இல்லைங்களா, என்னங்கோ ஒரு நிலை இருக்குமா. இதுதான் இந்த மிருத செடிக்கு இருக்கிற ஒரு என்னங்க ஒரு குணங்கள். இது யூதர்கள் நடுவே எதுக்கு தான் பயன்படுத்தினாருனாக்கா, ஒரு சமாதானம் இல்லைங்களா, ஒரு சுத்தம் இல்லைங்களா, ஒரு நீதிக்கு என்ன பண்ணிட்டு இருந்தார் யூதரில் அதை பயன்படுத்தியிருந்தார். எப்படி பாருங்கோ, நம்ம நல்லா தெரியும் யூதர்களுக்கு தேவன் நிறைய பண்டிகை கொடுத்தார். அதில் ஒரு பண்டிகை எது என்றால் எனக்கு ஆசாரிப்பின் குடாரத்தின் பண்டிகை. சரி, இந்த ஆசாரிப்பின் குடாரத்தின் பண்டிகை நம்ம என்னன்னாக்கா, யூதர்கள் எகிப்து தேசத்தை விட்டு கானான் தேசத்துக்கு எனக்கு புறப்பட்டு வந்தார். ஆனால் வரும்போது எங்கே தான் தங்கினாரன்னு பார்த்தா அவருக்கெல்லாம் வீடெல்லாம் என்னமே இல்லை, அங்கே எங்கள் குடாரத்தில் தான் என்னங்கோ தங்கிட்டு வந்தார். இந்த குடாரத்தில் தங்கியிருக்கும் போது அந்த வனாந்தரத்தில் தேவன் எப்படியெல்லாம் பாதுகாப்பு அவருக்கு கொடுத்துருக்காரோ இது நினைவு கூறுறதுக்காக வருஷம் வருஷம் என்ன பண்ணோம், நீங்கள் இந்த பண்டிகை நீங்கள் செலிப்ரேட் பண்ணோன்ட்டு தேவன் ஒரு கட்டளை என்ன பண்ணாரோ நியாயப்பிரமாணத்தில் கொடுத்துட்டார். அதனால யூதர் என்ன பண்ண தெரியுங்களா, எவ்ரி இயர் இந்த பண்டிகை என்ன பண்ணுமா, அவர் வீட்டில் என்ன இருக்குமோ அங்கே தான் என்ன பண்ணும், இது செலிப்ரேட் பண்ணும். அது எப்படி செலிப்ரேட் பண்ணோம்னாக்கா, வீட்டு இருக்குதுனாக்கா வீட்டின் மேலே இல்லை வீட்டின் வெளியிலே என்ன பண்ணுவோம், சின்ன ஒரு குடாரத்தை ஒரு கட்டணும். சரி, அந்த குடாரத்தை எப்படி கட்டணும், எனக்கு பார்த்தா அந்த கிளைகள் எடுத்துகிட்டு கட்டணும். எந்த கிளைகள், ஒலிவ் மரம், இந்த முருத செடி பார்த்தோம் இல்லைங்களா, இந்த கிளைகளில் கொண்டு வந்து என்ன பண்ணுவோம், சின்ன ஒரு குடாரத்தை கட்டி அந்த குடாரத்துக்குள்ளே என்ன பண்ணுவோம், நீங்கள் வாசம் செய்யணும். எதுக்காகனாக்கா, நீங்கள் வாசம் செய்தீங்களே வனாந்தரத்தில், அப்போ தேவன் கைவிட்டாரா இல்லையே, பாதுகாப்பு கொடுத்தாரீங்களா, அதோடைய நினைவுக்காக என்ன பண்ணுங்க, வருஷம் தோறும் நீங்கள் இது பண்ணுங்க சொன்னார். எவ்ரி இயர் படிங்க, நெஹேமியா 8:14 அண்ட் 15 ஆகையால் எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் மலைகளுக்கு போய் ஒலிவ கிளைகளையும் பாத்தீங்களா, ஒலிவ கிளைகள், காட்டு ஒலிவ கிளைகளையும் பாத்தீங்களா, காட்டு ஒலிவ கிளைகள், மிருத செடிகளின் கிளைகளையும் மிருத செடியின் கிளைகள், பேரீச்சை மட்டைகளையும் அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று பாத்தீங்களா. இதெல்லாம் கொண்டு வந்து இதுலதான் என்ன பண்ணுவோம், குடாரத்தை என்ன பண்ணுமா பண்ணும். சரி, இது எது கொடுத்தார், லேவியாகமம் 7 வாசம் பண்ண வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். அப்படியே மோசே கர்த்தருடைய பண்டிகைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிவித்தான். பாத்தீங்களா, எதுக்காக கொடுத்திருக்கா, மோசே மூலமாக என்ன பண்ணாரோ கட்டாய மாதிரி என்ன பண்ண தேவன் இப்ப கொடுத்துட்டாரு. சரி, அப்படி இந்த முருத செடியனாக்கா இந்த ஒரு தரிசனத்துல என்ன மீனிங்னாக்கா, இந்த முருத செடியோடைய ஆப்போசிட் என்ன பண்ணிப்போம், கொஞ்சம் ஸ்டடி பண்ணும் இல்லைங்களா. சரி, இப்ப முருத செடிக்கு ஆப்போசிட் என்ன தெரியுங்களா, என்னங்கோ முட்செடி இல்லைங்களா, கிளைகள் இல்லைங்களா, இதுதான் என்னங்கோ இதோடைய ஆப்போசிட் இல்லைங்களா. சரி, ஒரு வசனத்தை வாசிங்கோ, ஏசாயா 55:12
நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். முச்சடிக்கு பதிலாக தெய்வதார விருட்சம் முளைக்கும். முச்சடிக்கு பதிலாக என்ன முளைக்குமா? தேவதார விருட்சம். அப்புறமா காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடி எழுந்தும். காஞ்சரிக்கு பதிலாக மிருத செடி என்னங்க முளைக்கும்? அப்படி என்றால் இந்த கண்டிஷன் என்ன ஆகுமா? மாறுமா? சரி, அப்படியேனா இந்த ஒரு மரங்கள் எனக்கு மீனிங் என்ன? எனக்கு பார்த்தா என்னங்கோ அது வந்துட்டு மனுஷனுடைய ரூலிங், மனுஷனுடைய ஆளுக்கே என்ன பண்ணா தெரியுங்களா, கம்பேர் பண்ணிட்டு பேசுகிறது. இப்போ நீங்கள் யோசனை பண்ணுங்கோ, இப்போ யூதர்களுக்கு தேவன் என்ன பண்ணாரா, ஒரு கட்டளை கொடுத்தார் இல்லைங்களா, நீங்கள் புற ஜாத்தி நாட்டில் நீங்கள் போகும்போதோ கானான் தேசத்துக்குள்ளே போகும்போதோ அங்கே இருக்கிற எல்லா புற ஜாத்தி ஜனங்கள் என்ன பண்ணீங்க துரத்தணும். நீங்கள் துரத்தலைனாக்கா அவர் உங்களுக்கு எப்படி இருப்பாரா? வசனம் வாசிங்கோ, எண்ணாகமம் 33:55 Numbers 33:55 எண்ணாகமம் 33:55 நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்கள். ஆனால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும், கண்களுக்கே முள்ளுகளும், உங்கள் விழாக்களிலே கூர்களுமாய் இருந்து. உங்க விழாவில் எப்படி இருக்கிறா? குறுக்குகள் போல இருப்பாரா? அந்த மனிதர்கள் இல்லைங்களா, துஷ்டமான ஒரு விதத்துல ஆளுக்கை செஞ்ச ஒரு மனிதர்கள், விக்கெட் ரூலர்ஸ், கனான் தேசத்துல இருந்த நிறைய ராஜாக்கள், அவர் எப்படி இருப்பார் உங்களுக்கு? இந்த மாதிரி இருப்பார்னு சொல்லிட்டாரு. அதனாலே இந்த ஒரு என்னங்கோ துஷ்டமான ஒரு என்னங்கோ ஜனங்கள். சரி, இப்போ மிருத செடி எனக்கு என்ன, என்னுடைய ஆப்போசிட் அப்படின்ற நல்ல ஒரு என்னங்கோ ஆளுக்கை செய்கிற ஒரு நபர்களை பற்றி தான் எனக்கு இங்கே சொல்கிறார். இப்போ ஆதாம்க்கு என்ன சொன்னாரோ இல்லைங்களா, நீங்கள் பாவம் செய்துனாலே உங்கள் நிமித்தமாக பூமி என்ன இருக்கோ செப்பிக்கப்பட்டிருக்கோம். அது என்ன என்ன கொடுக்குமா? வசனம் வாசிக்கோ, ஆதியாகமம் 3:17-18 பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். ஒரு நல்ல ஆளிக்கை செய்கிற நபர்கள். இப்ப நீங்க சொல்லுங்க, கிறிஸ்துவின் ராஜ்யத்துல கண்ணிக்கே தெரிய மாதிரி ஒரு ராஜ்ய பூலோக்க ஸ்தாபனப்படும் போதோ அப்ப பூலோக்கத்துல யாரும் ஆளிக்கை செய்வார்? யார் இருப்பாரோ? முப்பிதாகள். அப்படின்னா இந்த மிருத செடியினாக்கா இந்த தரிசனத்தில் யாரை குறிக்கிறதுனாக்கா முப்பிதாகள். அதனால இந்த மிருத செடி பற்றி எனக்கு சில ஒரு குணங்கள் பார்த்தோம் இல்லைங்க என்னங்க, அது எப்படி இருக்கும்? ஒரு பச்சையான ஒரு என்னங்க ஒரு செடி அவ்வளோ சீக்கிரமாக என்னங்க காஞ்சி போகாதோ? அப்படியே முப்பிதாகள் எப்படி இருந்தார் தேவனுடைய பார்வையிலே இல்லைங்களா, நலமாக இருந்தார் இல்லைங்களா, அவ்வளோ சீக்கிரமாக எனக்கு தோற்று போயிட்டாரா இல்லையே? இப்போ பிரதர் சொன்னாங்களா யோபை பற்றி எக்ஸாம்பிள் பாருங்க, எவ்வளோ ஒரு சோதனை வந்தாலும் அந்த எல்லா சோதனைகள் என்ன பண்ணார் இப்போ யோபோ மேற்கொண்டார். அப்புறம் பற்றி சொன்னார் இல்லைங்களா என்னங்கோ, அப்புறம் எவ்வளோ ஒரு சோதனை வந்துச்சு அந்த எல்லா சோதனையில என்னங்கோ ஜெயித்தார். அதனாலே ஹிப்ரேயர் புஸ்தகத்தில் சொல்லும் போது தேவன் என்ன சொல்கிறனாக்கா, நான் இவருடைய தேவனுன்ட்டு சொல்கிறதுக்கே தேவன் என்ன பண்ணுறது இல்லையா, வெக்கப்படுறது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில உண்மையாக யாருக்கு இருந்தாரா? தேவனுக்கு இருந்தாரா? அப்படிங்க அந்த வசனம் ஹிப்ரேயர் 11:16 ஹீப்ரூஸ் 11:16 அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. பார்த்தீங்களா, தேவன் அவர்களை நோக்கிட்டு நான் அவருடைய தேவன்ட்டு சொல்றதுக்கு தேவன் என்ன பண்றது இல்லையா, வெக்கப்படுறது. அப்படிப்பட்ட ஹை ஸ்டாண்டர்டில் யார்தான் வாழ்ந்தாரானாக்கா என்னங்க முப்பிதாகள். அப்போ ரெண்டாவது என்னங்கோ அந்த பூ என்ன கலரோ
வெள்ளை கலர் ஒயிட் இல்லைங்களா. ஒயிட் என்னாக்க பைபிள் என்னங்க பியூரிட்டி ஹோலினஸ் இல்லைங்களா. இவரெல்லாம் எப்படி இருந்தா நீதிமான்கள் இல்லைங்களா. தேவன் இடத்துல என்ன சர்டிபிகேட் வாங்கினாரா இல்லைங்களா, நல்ல சர்டிபிகேட் வாங்கினார். என்ன சர்டிபிகேட் படிங்க, எபிரேயர் 11:39 39வது வசனம் படிங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்க்கைகள். அப்ப மூணாவது வரைக்கும் இந்த பூக்கு எப்படி இருக்குமா, ஒரு வாசனை சுகந்த வாசனை. முப்பித்தாக்கள் செஞ்ச ஒரு தியாகம் இன்னைக்கு கூட படிச்சா நமக்கு எப்படி இருக்கும், ஒரு சுகந்த வாசனை இருக்குமா இல்லையோ இல்லைங்களா. அவருடைய பாடத்தை கேட்கும் போதோ அவருடைய அனுபவத்தை எல்லாம் நாங்கள் படிக்கும் போதோ நமக்கு எப்படி இருக்கோ, ஒரு உற்சாகமாக இருக்கோ, நமக்கு என்கரேஜிங்காக இருக்கோ இல்லைங்களா. அதுதான் ஒரு சுகந்த வாசனை. அதனாலே பைபிளில் சொல்லும் போதோ என்ன சொல்ல தெரியுங்களா, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் யார்கிட்ட பார்ப்பீங்கோ, அப்ராம் ஈசாக் யாக்கோப் எல்லார்தே பார்ப்பீங்கோ, எல்லா தீர்க்கதரிசிகளையும் பார்ப்பீங்கன்னு சொல்கிறார். ஏனென்றால் கிறிஸ்துவின் ராஜ்யத்துல அவர் தான் எக்ஸாம்பிள், அவர் தான் ரோல் மாடலாக என்னங்கோ இருப்பார் இல்லைங்களா. அப்போ நாலாவது என்னங்கோ அது என்ன கொடுத்துருந்ததுனாக்கா ஒரு பாதுகாப்பு, ஒரு நல்ல நிலை இல்லைங்களா, ஒரு ஷேடு இல்லைங்களா. ஒரு மரத்தின் கீழே என்னங்கோ ஒரு என்னங்கோ இருந்தா வெயில்ல எப்படி இருக்கும், எவ்வளோ சமாதானமாக இருக்கும் இல்லைங்களா. இப்படிதான் கிறிஸ்துவின் ராஜ்யத்துல இவர் கீழே மனுஷர் இருக்கும் போதும் பூமி எங்கும் என்ன இருக்கு தெரியுங்களா, சமாதானம் இருக்கும் இல்லைங்களா. அதனால சங்கீதம் 45:16 என்ன சொல்றார், உங்களுக்கு பிதாக்கள் பதிலாக என்ன இருப்பார், இவரோ குமாரராக இருப்பார். பூமி எங்கும் இவர் என்ன பண்ற தேவனிப்பா பிரபுகளாக வைப்பார் இல்லைங்களா. அது மொத்த மேலே இன்னொரு வசனம் வாசிங்கோ, மீகா 4:4 வாசிங்கோ. மீகா 4:4 பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவார். அங்கே இருக்கும் போதோ தன் தன் திராட்சை செடி கீழே தன் தன் என்னங்கோ அத்தி மரத்தின் கீழே இருக்கும் போதோ யாரும் என்ன பண்றது இல்லையா, பயப்படுத்துது இல்லையா. இப்போ திராட்சை செடி என்னக்கா திராட்சை மரம் யாரு, திராட்சை செடி என்ன யாரு, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மத் சபை இல்லைங்களா. சபை கீழே உலகம் இருக்கும் போது எதனா பயம் இருக்குமா இல்லையே. அத்தி மரம்னாக்கா இஸ்ரேல், முப்பிதாக்கள் இல்லைங்களா, அந்த கனிகள் இல்லைங்களா. அதனாலே இஸ்ரேல்கள் கீழே யூதர்கள் முப்பிதர்கள் கீழே மனுஷன் இருக்கும் போது பயம் இருக்குமா, பயமே இருக்குது இல்லையா. அதனால அந்த வசனம் என்ன சொல்றதோ அவர் கீழே இருப்பார், அப்புறமா பயப்படுத்துது இல்ல, பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. இன்னொரு வாட்டி படிங்க, அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். பாத்தீங்களா, பயப்படுத்தாமல் இல்லாமல் உட்காருவான், அமைதலுமாக உட்காருவார் இல்லைங்களா. அதுல ஏசாயா 11:9 என்ன சொல்றோம், தேவனுடைய ராஜ்யத்துல என்ன பண்ணுறது இல்ல தீங்கும் செய்வார் இல்லைங்களா. அதனால பார்க்கும் போது தேவனுடைய ராஜ்யத்துல என்னங்கோ எல்லா ஒரு தண்ணி எப்படி சமுதிரத்துல நின்றுருக்குமோ, தேவனுடைய வஸ்திரம் நின்றுருக்கும் போது பூமி எங்கும் என்ன இருக்குமா, சமாதானம் இருக்கும். சரி ஓகே, மிருத செடி எனக்கு ஆயிடுச்சு. இப்போ இது நடுவே ஒருத்தர் என்ன பண்ணார், வந்தே வந்து நின்னார். எந்த குதிரை, எந்த கலர், சிகப்பு கலர். சரி இந்த மனுஷன் யார், இவர் யார், முப்பேதாக்கள் பார்த்தோம் இல்லைங்களா. சரி இவர் யாரோ நமக்கு என்ன பண்ண தெரியும், வேத மாணவர்கள் என்ன பண்ணோம், வேதத்தை ஆரேந்து பார்த்தோம். அதான் சீக் த வேர்ட் ஆஃப் காட், நன் ஷல் மிஸ் ஆர் மேட். வேதத்தை என்ன பண்ணுங்க, தேடி வாசிங்கோ. எல்லாம் எப்படி இருக்குமா, ஜோடி ஜோடியாக இருக்கும். இது யார் தெரியுங்களா, இது நம்முடைய கர்த்தர் ரெண்டாவருகில வரும்போதோ அங்கே நிகழ்ச்சி தான் என்ன பண்ணி கட்டிருக்காரு. எப்படி இயேசு கிறிஸ்து ரெண்டாவருகில வரும்போதோ எந்த குதிரையில வராது, இயேசு கிறிஸ்து ரெண்டாவருகில வரும்போதோ எந்த குதிரையில வருவார், ஐயோ கேட்கக்கூடாத கேள்வி கேட்டேனா, எந்த குதிரை, கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க, எந்த குதிரை,
இல்லைங்களா? வெளிப்படுத்தல அதை கொடுத்துருக்காங்களே, இயேசு கிறிஸ்து எந்த குதிரை வருவாரா? வெள்ளையான குதிரை கொடுத்துருக்கார். ஆனால் இங்கே பார்த்தா என்ன கலரா? சிகப்பு. ரெட்டு கொடுத்துருக்காரு. எப்படி இயேசு கிறிஸ்து வருதோ என்னங்கோ ஒரு வெள்ளையான குதிரை தான் அப்படின்ற பைபிள்ல குதிரை என்றால் என்ன பண்ணணும் பார்க்கணும். குதிரை என்றால் என்ன தெரியுங்களா? பைபிள்ல உபதேசனம் இல்லைங்களா? வசனம், தேவனுடைய வசனம் எப்படி இருக்கிறதுனாக்க குதிரை போல இருக்குமா. இப்போ குதிரை என்ன பண்ண சொல்லுங்க, ஒரு இடத்துல இருந்த இன்னொரு இடத்துக்கு என்ன கொண்டு போவோமே, அப்படியே தேவனுடைய வசனம் ஒரு இடத்துல இருந்த இன்னொரு இடத்துக்கு என்னங்கோ கொண்டு போகும். சரி, இது சிகப்புக்கு என்ன சம்பந்தம் எனக்கு பார்க்கும் போதும் என்னங்கோ சிகப் ஆனால் என்ன தெரியுங்களா என்னங்கோ ஆதாம். இன்னைக்கு இப்ரேயர் மொழியில் நீங்கள் படித்தா அப்படி மூலம் ஒரு வார்த்தைக்கு இருக்கிற ஒரு மீனிங் என்ன தெரியுங்களா? செகப்பு, ரெட்டு இல்லைங்களா? அதனாலே ஆதாம்னை எப்படி தான் சிருஷ்டி பண்ணார்? மொன்று நாளே என்ன பண்ணாரா? சிருஷ்டி பண்ணாரு. மொன்று நாளே என்ன பண்ணிருக்கிறார் உங்களுக்கு இல்லைங்களா? தம்முடைய சாயல் என்ன பண்ணார்? தேவன் இப்போ சிருஷ்டி பண்ணார் பார்த்தீங்களா? அதான் ரெட்டு இல்லைங்களா? அதனாலே பார்க்கும்போது முதலாவது ஆதாம், அப்புறமா ரெண்டாவது ஆதாம். இயேசு கிறிஸ்து பூலோகத்துக்கே வரும்போதோ எனக்கு திரும்பி 1000 வருஷத்துல இல்லைங்களா ஏற்கனவே வந்துட்டாரோ இல்லைங்களா? அதனால எப்படிதான் வந்திருக்காருனாக்கா அந்த ஒரு என்னங்கோ ஒரு ரெட் ஹார்ஸ் மேல என்ன பண்ணிருக்காரு வந்திருக்காருனாக்கா இந்த ரேன்சம் டாக்ட்ரின், அந்த டாக்டரின், அந்த சத்தியத்தை கொண்டு வந்துதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு ரெண்டாவது வந்திருக்காரு. அதனால அவர் வந்து எங்கன்னா நின்றார் அனக்கா அந்த என்னங்கோ அந்த மிருத செடி நடுவே நின்றார் அப்படின்றால் நிற்கிறதோ பைபிள்ல என்ன மீனிங்னாக்கா ஆழ்க்கை செய்யறதுக்கு என்னங்க ஒரு அடையாளம் அந்த தானியல் புஸ்தகத்தில் இருக்கும் இல்லைங்களா? அதில் பார்க்கும்போது இது இவர் பின்னாடி என்ன வந்துச்சியா 3 கலர் ஆர்சஸ் வந்துச்சியா இல்லைங்களா? ரெட்டு, அப்புறமா என்னங்க வெண்மையானதும், அப்புறமா மங்கின நிறுவன்ட்டு 3 குதிரைகள் வந்துச்சு. இது என்ன மீனிங்கோ, இது என்ன மீனிங் தெரியுங்களா? கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சத்தியம் வெளியில வரும் 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 ஜன்களுக்கு அந்த சத்தியம் போக 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 ஜன்களுக்கு தேவன் பத்தி அறிவு அப்படியே ஸ்லோவாக என்னாவோ கேரவோ. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? ரெட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா என்ன எப்படி இருக்கும்? புள்ளி புள்ளி புள்ளியாக, இங்கிலீஷில் ஸ்பெக்டுன்னு சொல்கிறார், புள்ளி புள்ளி புள்ளியாக இருக்கும். அப்படின்னா சத்தியம் வந்துட்டு ரொம்ப கிளியராக இருக்காது. ஆனால் கடைசியிலே அந்த குதிரை எப்படி ஆகிடுமா? வெள்ளையாயிடும் அப்படின்னா பியூர் கம்ப்ளீட் கிளியர் ஆகிடும் இல்லைங்களா? இதுதான் அதோடைய மீனிங். சரி, இது எப்படி தெரியுங்களா? நீங்கள் வெளிப்படுத்தலை படித்தா வெளிப்படுத்தலில் 7 முத்திரைகளை பற்றி பேசியிருக்காங்க. வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்தில் 8வது அதிகாரம் வரைக்கும் 7 முத்திரைகளை பற்றி பேசும் போதும் ஒரு முதிரை ஒடிக்கும் போதும் ஒரு கலர் என்னங்க குதிரையுடைய கலர் என்னாச்சு மாறிச்சின்னு கொடுத்துருக்காரு. இது என்ன மீனிங் தெரியுங்களா? சுவிசேஷ யுகத்தில் இல்லைங்களா ஒரே குதிரை தான் ஆனால் கலர் என்னாச்சு சேஞ்ச் ஆயிடுச்சுனாக்கா அந்த சுவிசேஷ யுகத்தில் போக 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 சுத்தமான உபதேசம் என்னாச்சு அப்படியே மாறி 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 என்னாச்சு கருப்பாயிடுச்சு கடைசியில் என்னாச்சு கம்ப்ளீட் கான் இல்லைங்களா? ஆன்டி கிரைஸ்ட் பீரியட்ல அந்த டார்க் ஏஜஸ்ல சத்தியமே இல்லாத என்னங்கோ ஒரு நிலைமைக்கு வந்துச்சு இல்லைங்களா? அதனால இந்த ஒரு குதிரை இது யாருக்கு தான் பாதிப்பாயிடுச்சு எனக்கா முக்கியமாக பார்க்கும் போது நீங்கள் வெளிப்படுத்தல ஸ்டடிஸ்ல நீங்க பார்த்தா இது தேவனுடைய மக்களுக்கு தான் என்னங்க ரொம்ப எஃபெக்ட். அதில் முதலாவது ஒரு முதிரை ஒடிக்கும் போதோ என்ன ஆயிடுச்சு, ரெண்டாவது முதிரை ஒடுக்கும் போது என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கா நம்ம கொடுத்துருக்கானாக்கா கான்சிக்ரேட்டட் மக்கள் மேலே இந்த தவறான உபதேசங்கள் வரும்போதோ அவர் மேல் எந்த ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணிருக்க நம்ம கொடுத்துருக்காரு. சரி, சின்ன எக்ஸாம்பிள்காக பாருங்க, வெளிப்படுத்தல 6வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க தயவுசெய்து ப்ளீஸ். வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 1வது வசனம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன், அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். பாத்தீங்களா எந்த ஜீவம்? திரும்பி வாசிங்க இன்னொரு வாட்டியா. 4 ஜீவன்களில் 4 ஜீவத்துல 1 ஒரு ஜீவன். எந்த ஜீவன்? இப்போ வெளிப்படுத்தல 4 முருகத்தை பத்தி நாங்க பார்த்திருக்கோமே, 4 ஜீவிகள் கரெக்ட்டுங்களா? எங்கே இருக்கும் 4 ஜீவிகள்? வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் தேவனுக்கு இருக்கிற 4 குணங்கள் கரெக்ட்டுங்களா?
சரி, இந்த எந்த ஜீவியன் கொடுத்திருக்காருனாக்கா இதான் ஏதோ ஒரு ஜீவியன் கொடுத்திருக்காரு. ஆக்சுவலி ஏதோ ஒரு ஜீவி கிடையாதோ, முதலாவது ஜீவி தான் இல்லைங்களா. அப்படி என்றால் அந்த முதலாவது இதுன்னு பார்த்தா சிங்கம் இல்லைங்களா. முதலாவது முதிரை ஒடிக்கும் போதோ என்னங்கோ அந்த குதிரை எப்படி இருந்ததுனாக்கா வெண்மையாக இருந்தது. வெண்மையாக இருக்கிற குதிரை மாறிச்சு, அதனாலே ஒரு சிங்கத்து போல ஒரு சத்தம் வந்துச்சு. எனக்கு மீனிங் என்ன தெரியுங்களா, தேவனுடைய வல்லமை பற்றி ஒரு பெரிய ஒரு கேள்வி வந்துச்சு. என்னப்பா ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த சுவிசேஷ யுகத்துல இந்த சத்தியத்தை மாறுதிக்க விட்டிருக்காரே, பொல்லாத உபதேசங்கள் சபைக்குள்ளே வருதிக்க விட்டிருக்காரு. ஒரு கேள்வி என்னங்க முதலாவதுல வந்துச்சு. அடுத்தது வாசிங்க மூணாவது வசனம். அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்த போது இரண்டாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். இரண்டாவது ஜீவன் பாருங்க கொடுத்திருக்காரு. முதலாவது ஜீவனுக்கு முதலாவது ஜீவன் கொடுத்து ஏதோ ஒரு கொடுத்திருக்காரு. இப்போ இரண்டாவது இங்க கொடுத்திருக்கும் போதும் அது முதலாவது தான் இருக்கணும். அப்போ ரெண்டாவது ஜீவன் எதுனாக்க பார்த்தா அதான் காலை இல்லைங்களா. இன்னும் சத்தியம் இன்னும் அசுத்தமாக ஆகும் போதோ அதில் தேவனுடைய நீதி பற்றி ஒரு கேள்வி வச்சு. இல்லை என்னப்பா யூஸு, என்னப்பா தேவன் நீதியை பார்க்க மாட்டாரா இல்லைங்களா, அவருக்கு நீதி இல்லையா நியாயம் இல்லையா ஒரு கேள்வி. அடுத்தது அஞ்சாம் வசனம் சார். அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். பார்த்தீங்களா மூன்றாவது ஜீவன் இல்லைங்களா. அதுதான் எனக்கு மனுஷனுடைய முகம் அன்பு. அந்த நேரத்தில் குதிரை என்ன கலர் இருக்குமா, கருப்பு இல்லைங்களா. சுத்தமாக என்னங்கோ சத்தியமே இல்லை. ஆன்டி கிரைஸ்டில் பீக்கில் இருக்கிற டைம் இல்லைங்களா. அப்போது தேவனுடைய அன்பு பற்றியே ஒரு பெரிய கேள்வி. எவ்வளோ கொடூரமாக சபை மக்களுக்கு ஒரு டார்ச்சர் கொடுத்தாரு பார்த்தீங்களா. அதான் வேர் இஸ் த லவ் வெனிட்டி. அப்போ கடைசியில் படிக்கும் ஏழாம் வசனம். அவர் நாலாம் முத்திரையை உடைத்த போது நாலாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். பார்த்தீங்களா நாலாவது ஜீவனை சொல்லும் போது தேவனுடைய என்னங்க ஒரு விஸ்டம் ஞானம் இல்லைங்களா. அது பற்றிய என்னங்க ஒரு கேள்வி வந்துச்சு. இந்த ஒரு சுவிசேஷ யுகத்தில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான உபதேசங்களை விட்டுருந்தாலே என்ன ஒரு அறிவு இருக்கோ, என்ன ஒரு ஞானம் இருக்கோட்டி ஒரு கேள்வி வந்துச்சு. சரி, இதுதான் ஜக்கேரியா ஒன்னாவது அதிகாரத்தில் ரிவர்ஸில் நமக்கு கொடுத்துருக்காரு. சுவிசேஷ யுகத்தில் எப்படி தவறான உபதேசங்களில் வந்து தேவனுடைய குணங்கள் எல்லாம் எப்படி கெடுத்துருச்சியோ, கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே தேவன் இந்த என்னங்கோ இந்த ஒரு உபதேசங்களை சுத்தமாக நிதானமாக கொண்டு வந்து தேவன் பற்றிய ஒரு அன்பு, தேவன் பற்றிய எல்லா நல்ல குணங்கள் மனிதருக்கு என்ன பண்ணுறது இப்போ வெளிப்பட போகிறார் இல்லைங்களா. அதுதான் ஜக்கேரியா ஒன்னாவது அதிகாரத்தில் கொடுத்துருக்காரு. நீங்கள் அதனாலே நீங்கள் வெளிப்படுத்தல் நாலாவது அதிகாரத்திலையும் எசிக்கியல் ஒன்னாவது அதிகாரத்திலும் அங்கே அந்த மிருகஜீவங்களுடைய ஆர்டர் பாருங்கோ சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கோ. வெளிப்படுத்தலை நீங்கள் பார்க்கும்போது இதுதான் ஆர்டர் இல்லைங்களா. சிங்கம், காளை, மனுஷனுடைய முகம், அப்புறமா என்னங்க கருட பட்சி இல்லைங்களா. வெளிப்படு எசிக்கியல் வாசிங்க பார்க்கலாம். எசிக்கியல் ஒன்னாவது அதிகாரம் பத்தாம் வசனம் வாசிங்க. அதுல என்ன கொடுத்திருக்க ஆர்டர், அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் நாலும் மனுஷ முகமும். என்னங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காரா, என்ன கொடுத்தாரா, எஸ் மனுஷ முகம் அன்பு. அப்புறமா நெக்ஸ்ட் சிங்க முகமும். என்னங்க சிங்க முகம் இல்லைங்களா, வல்லமே வெரி குட். இடது பக்கத்தில் நாலும் எருது முகமும். என்னங்க முகமுமா இருந்தேன். தெரியுங்களா கிறிஸ்து ரெண்டாவது வந்ததுக்கு அப்புறமா அவர் செய்யற முதல் வேலை, அவள் வெளிப்படுத்த போகிற முதல் சத்தியம் என்ன தெரியுங்களா, ஜனங்களுக்கு என்ன கொடுக்க போகிறார் ஃபஸ்ட்டு, ஜனங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறது என்ன தெரியுங்களா, அன்பு. ஏன் சொல்லுங்க இன்னைக்கு உலகத்தில் என்ன இல்லை, அன்பே இல்லை. தேவன் பற்றி மோசமான உபதேசங்கள் என்ன பண்ணிக்கிறார் இன்னைக்கு சபையில் பேசியிருக்காரு. மனுஷன் பாவம் செஞ்சு எங்கே போவான், நான் நரகத்துக்கு போவானேட்டு. இந்த ஒரு சத்தியம் உலக மக்களுக்கு என்னங்கோ தெரியவே தெரியாதோ. நீங்கள் எந்த மதத்தில் போய் கேளுங்கோ எல்லா மதம் சொல்கிறது ஒன்றா,
நீங்க இறந்து போனா எங்க போவீங்க? நரகத்துக்கு போவீங்க, இல்லைனாக்கா எங்க போவீங்க? பரலோகத்துக்கு போவீங்க. அவருடைய பார்வையிலே இவர் நரகத்துக்கு போவார், இவருடைய பார்வையிலே அவர் எங்க போவாரா? நரகத்துக்கு போவார். அப்படின்னா பரலோகத்துக்கு யார் போவாரோ? இதுதான் டோட்டல் கன்ஃபியூஷன். கிறிஸ்துவ ரெண்டாம் வருகையிலே வந்து பூலோகத்தில் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணும்போது ஜனங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னதான் அறிவு கொடுக்க போகிறாருனாக்கா, அன்பு, ரேன்சம், கிறிஸ்து எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்காரு, மீட்கும் பொருளோ கொடுத்திருக்காரே, அதுதான் அந்த ஒரு என்ன குதிரை, என்ன குதிரை? ஜக்கேரியில் எந்த குதிரையில் வந்தாரா? சிங்கப்பூ. அதான் ரேன்சம் டாக்டரின், அன்புதான். ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுறது இப்போ வெளிப்படுத்த போகிறது? இப்போ யோசனை பண்ணுங்க, நாங்கள் எல்லாம் பேசிக் கிளாஸ் கேட்டு வந்திருக்கோமே, எந்த கிளாஸ் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிச்சு? உங்களுக்கு எந்த கிளாஸ் ரொம்ப என்ன டச் ஆயிடுச்சுன்னு கேட்டால் அதிகமாக ரேன்சம் தான் சொல்கிறோம், கரெக்டுங்களா? மீட்கும் பொருள். ஏ, நமக்கு மொத்தமே கிடையாது, உலகத்தில் இருக்கிற அத்தனை நபருக்கும் என்ன பண்ணியிருக்க தேவனோ மீட்கும் பொருள் கொடுத்துருக்காரு. 1000 வருஷத்தில் எல்லாரும் ஏஞ்சி வருவாரு. ஏட்டு இந்த அன்பு பற்றி கேட்டால் நமக்கு சந்தோஷமாகவும் இல்லையா? சந்தோஷம் இல்லைங்களா? நமக்கு பக்கத்தில் இருக்கிற அயல்காரர்கள், நமக்கு இறந்து போனால் மூத்தா எல்லோரும் எல்லாரும் ஏஞ்சி வருவாரே தேவடைய ராஜத்தில் இருந்தால். இந்த சுவிசேஷத்தை கேட்டால் கிளங்கோ மனசுக்கு சமாதானம், சந்தோஷம், இதுதான் அன்பு. கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் எல்லா மனுஷனும் ஏஞ்சி வரும்போது கர்த்தர் என்ன செய்வார் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் அவருக்கு அன்பு காட்டுங்கன்னு சொல்கிறார். இப்போ யோசனை பண்ணுங்கோ, கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் யார் வருவார்? ஒரு மோசமான நபர் பற்றி சொல்லுங்க, யாரா ஒரு பேர் சொல்லுங்க. யார் பதர்? ஹிட்லர். அப்புறமா ஒருத்தர் தானா? ஐயோ, உலகத்தில் மோசமான ஆளே இல்லையா? சதாம் ஹுசேன், பின் லேடன், அப்புறமா இன்னும் இல்லையா? வீரப்பன், இவர் எல்லா லிஸ்ட் எடுத்துக்கோங்க. கிறிஸ்துவின் ராஜ்யத்தை இவரெல்லாம் ஏஞ்சி வருவாரோ இல்லையோ? அப்போது பின் லேடன்னை பார்த்தா அமெரிக்காருக்கு ரொம்ப கோபம் வரும், ஹிட்லர் தான் பார்த்தா யூதர்களுக்கு என்னங்கோ கோபம் வரும். தேவன் என்ன சொல்கிறாரோ நிப்பாட்டுங்க. ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன காட்டுங்கோ? அன்பு காட்டுங்கோ. ஃபர்கிவ் தேர் சின்ஸ், பாவத்தை என்ன பண்ணுங்கோ மன்னிங்கன்னு சொல்கிறாரு. அதுதான் முதலாவது குதிரை, ரெட் ஹார்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நீங்கள் காட்டுங்கன்னு சொல்கிறாரு. இதுக்கு அடுத்தது என்ன தெரியுங்களா? எந்த குணத்தை தான் வெளிப்படுத்த போகிறாருனாக்கா தேவனுடைய வல்லமே. யோசனை பண்ணுங்கோ, எல்லாரும் மீட்கும் புள்ளு கொடுத்ததுனாலே ஊர்த்தல்ல வரும் போது எப்படி வேஞ்சி வருவாரா? எப்படி இறந்து போனாரா மனுஷன், அப்படியே திரும்பி ஏஞ்சி வந்தான். எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? யோசனை பண்ணுங்க, அதே கை, அதே கால், அதே முகம், அதே ரூபம், அதே குணங்கள். நீங்கள் ஒரு மச்சியாக இருக்கிறதுங்களா, அதே போலே வருவார். அப்போ யோசனை பண்ணுங்க, எப்படி இருக்கோ ஜனங்களுக்கு கல்லறையில் இருந்து அப்படியே ஏஞ்சி வந்தானாக்கா ஜனங்கள இப்போ திங்க பண்ண மாட்டார் இல்லைங்களா? அந்த மாதிரி என்ன சொல்கிறதோ இமேஜினேஷன் கூட இல்லை ஜனங்களுக்கு. 1000 வருஷத்தில் யார் யார் எல்லாம் எப்படி இறந்து போயிருக்கிறோம், அதே நிலைமையில கொண்டு வரும் போதும் அதே நினைவு கூட இல்லைங்களா, அதே என்ன இங்கோ மெமோரியல்லாம் இருக்கோ. இதுதான் தேவன் தம்முடைய வல்லமை என்ன பண்ண போகிறார், இப்போ காட்ட போகிறார் இல்லைங்களா. ரெண்டாவது குணம். இப்போ மூணாவது என்னங்க? நீதி இல்லைங்களா. பாவத்தின் சம்பளம் என்னங்கோ மரணம். பாருங்கோ எவ்வளோ அருமையான தண்டனை இல்லைங்களா. பாவத்தின் சம்பளம் எனக்கோ கொடுமை இல்லைங்களா, வேதனை, சித்திர வேதனை. உங்களுக்கு வெள்ளெல்லாம் கட்டு பண்ணுறோம், உங்களுக்கு ரோஸ்ட் பண்ணுறோன்னு கொடுத்திருந்தா அன்றைக்கு எப்படி இருந்திருக்குவா? ஒருத்தரும் பாவம் செஞ்சுருக்கவே மாட்டாரே இல்லைங்களா. பாவம் செய்கிற ஒரு தண்டனை என்னங்கோ மரணம் கொடுத்துருக்கிறதுனால அமைதியாக போய்டுற மனுஷன் இல்லைங்களா. மனுஷன் இறந்து போனால் அவனுக்கு எதாவது ஃபீல் ஆகுமா? யோசனை பண்ணுங்க, எதுவுமே ஃபீல் ஆகுது இல்லை. என்ன பீஸ் ஆஃப் மைண்டு இல்லைங்களா. அதே ஒரு கை எதனாக்கா ஒரு அடி பட்டுச்சுனாக்கா எவ்வளோ வழி இல்லைங்களா? தேவன் என்ன பண்ணியிருக்கிறா? நோ, டெத், அவ்வளோதான். சமாதானமாக நீங்கள் என்னங்கோ சமாதானத்துக்கு போகும்னு சொல்லிட்டாரோ இல்லைங்களா. 1000 வருஷத்தில் எல்லாம் ஏஞ்சி வந்தா என்னப்பா நம்முடைய கடவுள், நாம் செஞ்ச ஒரு பாவத்துக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுக்காமல் என்ன கொடுத்துருக்க தண்டனை? மரணம். சிம்பிள் பெனால்டி. இதுக்கும் பாக்கியிலோ பெரிய தண்டனை யாரால கொடுக்கவே முடியாது இல்லைங்களா. எந்த மாதிரி நீதி யோசனை பண்ணுங்க. இதுதான் குணத்தை தேவன் வெளிப்படுத்த போகிறார். கடைசியில் இருக்கிற குணம் என்னங்க? ஞானம். என்ன ஞானம்?
உலகத்துல ஆயிரம் வருஷம் தீங்கு விட்டு இருக்கிறதுனால ஞானம் இருக்கிறதோ இல்லையோ? இன்னைக்கு மனுஷன் கேள்வி கேட்கறா, எதுக்காக தேவனே உனக்கு கண்ணு இல்லையா, உனக்கு காது இல்லையா, உன் மனசு இல்லையா, உன் இறக்கம் இல்லையான்னு கேட்கிறாரு. ஆயிரம் வருஷத்துல ஏஞ்சி வரும் போதும் என்னப்பா ஜானம்? தேவன் 6000 வருஷம் விட்டு தீங்கி விட்டு இருக்கிறதுனால நமக்கு எல்லாம் நல்ல அனுபவம் ஆயிடுச்சு. இப்போ கிறிஸ்துவின் ராஜ்யத்துல ஏஞ்சி வந்திருக்கிறதுனாலே ஏதோ நன்மை சூஸ் பண்றதுக்கு நம்ம அறிவு கொடுத்திருக்காரு. தேவனை பாராட்டுறோம் இல்லையோ? இதுதான் தேவனுடைய 4 குணங்கள். அதனாலே கிறிஸ்துக்குள் அன்பாக அளிக்கப்பட்ட சகோதரர்களே, தேவனுடைய ராஜ்யத்துல என்னங்க இந்த 4 குணங்கள், இந்த 4 விதமான ஒரு கிரியைகள் மூலியமாக என்ன பண்ற தேவன் இப்போ வெளிப்படுத்த போகிறார். அப்போ ஜனங்கள் நிதானமாக என்னங்கோ பெரும் பாதையான வழியில நடந்து என்னங்கோ ஆதாம் விழுந்திருக்கிற நிலைமையிலிருந்து கிறிஸ்துவின் சாயல் வரைக்கும் நிதானமாக ஏஞ்சி வருவார். இதுதான் சமாதானத்தின் ராஜ்யம். கரெக்டுங்களா? கிறிஸ்துவுக்கு 1000 வருஷம் எதுக்கு கொடுத்திருக்காரு? இந்த ஒரு மனுஷன் கீழே விழுந்திருக்கிற மனுஷனை பரிபூர்ணமான நிலைமைக்கு கொண்டு வர்றதுதான் கொடுத்திருக்காரு. இதுதான் ஜெகரியா 1 அதிகாரம். அந்த மிருத்த செடியின் நடுவே கிறிஸ்து வந்து நிற்கிறார் இல்லைங்களா? கிறிஸ்து 1000 வருஷத்துல ஆளுகை செய்யும் போது அவர் கூட முப்பிதாக இருப்பார். பூமி எங்கும் என்ன இருக்குமாப்போ? அமேதனும் அமெரிக்கும் இருக்கோ, சமாதானம் இருக்கோ. படிங்கோ ஏசாயா 32 அதிகாரம். ஏசாயா 32 அதிகாரம் 15 வசனத்திலிருந்து 19 வசனம். உன்னதத்திலிருந்து நம்மில் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். அப்பொழுது வனாந்தரம் எப்படி இருக்குமா? அப்புறமா செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்தரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும். என்ன வாசமாயிருக்கும்? நியாயம். அப்புறமா செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். நீதி தங்கி இருக்குமா? அப்புறமா நீதியின் கிரியை சமாதானமும். எனக்கு சார் நீதியின் கிரியை சமாதானம். அந்த தூதன் வந்து கடைசியிலே ஜெகரியாவுக்கு என்ன ரிப்போர்ட் கொடுத்தா? பூமி எங்கும் சுற்று பார்த்தோம், பூமி எப்படி இருக்குமா? எஸ் பாத்தீங்களா, சமாதானம் பரிசுத்தாவி ஊற்ற வரைக்கும் இப்படிதான் இருக்கும். உலக ஜன்கள் மேல தேவன் பரிசுத்தாவி ஊற்றும் போது அந்த உலக ஜன்கள் எப்படி இருப்பாரா? சமாதானமா இருப்பாரா? அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்படியே. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். மிருத செடி கீழே தங்குவார் இல்லைங்களா? ஆசாரிப்பின் குடாரம் பண்டிகை பாத்தீங்களா? அப்படிதான் உலக ஜனங்கள் என்னங்கோ தங்குவார். ஆனாலும் காடு அழிய கல்மழை பெய்யும், அந்த நகரம் மகா தாழ்வாய் தாழ்ந்து போகும். மனுஷன் பதில் கொடுத்தாரா இந்த குதிரை பதில் கொடுத்துச்சா? மனுஷன் மனுஷனுக்கு. அதனால கவனித்து வாசிங்கோ, கவனித்து கேளுங்கோ, தூங்காதீர்கள் இல்லைங்களா? அதனால இந்த குதிரைகள் தான் இந்த மனுஷனுக்கு என்ன பண்ணிச்சு தெரியுங்களா? ரிப்போர்ட் கொடுத்துச்சு. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த குதிரைனா என்னங்க? குதிரைனா பைபிள் மீனிங் என்ன? வசனம். கரெக்டுங்களா? தேவனுடைய வசனம் எப்படி இருக்க வாசிங்கோ. ஐசாயா 55 அதிகாரம் 11 வசனம் 13 வசனம். ஐசாயா 55th chapter 11 12 and 13. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். பாத்தீங்களா? அப்படியே என் வாயிலிருந்து புறப்பட்ட வந்த வசனம் இருக்கும். எப்படி இருக்கும்? அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அதை நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். பாத்தீங்களா, தேவனுடைய வசனம் எப்படி இருக்க போறது? அருமையாய் கொடுத்திருக்காரு. என்னங்க தேவன் என்ன எதுக்காக அனுப்பியிருக்காரோ அந்த வேலையை செய்யாமல் வசனம் திரும்பி யாரிடத்து திரும்பதான் இல்லைங்களா? அப்படி என்றா தேவனுடைய வசனத்துக்கு எவ்வளவு பவர் இருக்க பாருங்க. அதான் இந்த குதிரைகள் என்ன ரிப்போர்ட் குடிச்சிச்சு? பூமி எங்கும் வேலை செஞ்சு வந்திருக்கிறோம். பூமி இப்போ எப்படி இருக்குமா? எஸ் தேவனுடைய வசனம் கிரியை செய்யுமோ இல்லையோ? செய்யும். 2 4 14 அதிகாரம் 9 வசனம் வாசிக்கும்.
தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்குது. அந்த குதிரைகள் என்ன பண்ணிச்சா, எங்கப்பா போயிட்டு வந்தீங்க கேட்டா, பூமி எங்கும் உலாவி கொண்டு வந்திருக்கோம். அதுதான் கர்த்தருடைய பார்வை. தேவன் தம்முடைய வசனத்தின் மூலியமாக பார்த்துனே இருக்கிறார். யார் எப்படி கரெக்டுங்களா, அதுதான் தேவனுடைய வசனம். இப்போ திரும்பி ஐசாயா 55 சாப்டர் 12 and 13 வாசிங்க சிஸ்டர். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கை கொட்டும். முச்செடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் முளைக்கும். காஞ்செடிக்கு பதிலாக மிருது செடி எலும்பும். பாத்தீங்களா, காஞ்சருக்கு பதிலாக எனக்கு மிருது செடி இருக்கும். பாத்தீங்களா, வசனம் எப்படி மச்சம் பிறங்கும் இல்லைங்களா. அதனால கிறிஸ்துக்குள் அன்பாக அழிக்கப்பட்ட சோதர சோதரிகளே, என்னங்கோ பூமி எங்கும் தேவனுடைய வசனத்தை இருக்கும் போது பூமியில் என்ன இருக்குமா, சமாதானம் இருக்கும். சரி, இதில் நமக்கு என்ன பாடம் இல்லைங்களா, நமக்கு பாடம் இருக்கும் இல்லைங்களா. எஸ், முப்பிதாங்கள்லாம் எதுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கா, என்னங்கோ முருத செடிக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கா. இப்படியே நாங்கள் எல்லாரும் தேவனுடைய மக்கள் எல்லாரும் என்னங்கோ அவரு கூட என்னங்கோ மரங்கள் இல்லைங்களா. என்ன என்ன மாதிரி மரங்கள், நீதிமான். சங்கீதம் 1 அதிகாரம் இருக்கோ இல்லைங்களா, எனக்கு நீதிமான் எப்படி இருக்கிறனா இல்லைங்களா, மரத்தை போல இருக்கிறான் இல்லைங்களா. சரி, இப்போ அந்த மரத்துக்கு இருக்கிற குணங்கள் எல்லாம் நமக்குள்ளே இருக்குமா. இப்போ இப்போ பார்த்தா இல்லைங்களா, முருத செடி முப்பிதாங்களுக்கு என்ன குணம் இருந்ததா, இந்த 4 குணங்கள் என்னங்க கூட நல்லா இருந்ததோ இல்லைங்களா. அவர் கூட வல்லமை இருந்ததோ அந்த வல்லமை என்ன பண்ணல, மிஸ்யூஸ் பண்ணல. அன்பிந்ததோ அன்போ சரியான விதத்தில் என்ன பண்ணாரோ காட்டினாரோ இல்லைங்களா. அப்படியே நீதி ஞானம் எல்லாம் இருந்ததோ இல்லைங்களா. இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்காரோ, நமக்கு இதெல்லாம் தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கார். ஆனால் இதெல்லாம் எப்படி வெளிப்படுத்தணும், அந்த சூழ்நிலையில என்ன பண்ணோம், நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் இல்லைங்களா. இப்போ யோசனை பண்ணுங்கோ, நமக்கு ஒரு பவர் இருக்குதுனாக்கா அந்த பவர் என்ன பண்ணுறோமா, மிஸ்யூஸ் பண்ணுறோமா இல்லை யூஸ் பண்ணுறோமா இல்லைங்களா. அப்படியே நீதி அன்பு இல்லைங்களா. அப்போ நீதிக்கும் அன்புக்கும் வித்தியாசம் தெரியாமல் நீதி காட்டுற இடத்துல அன்பு காட்டினா சரி இருக்குமா, அன்பு காட்டின இடத்துல நீதி காட்டினா சரி இருக்குமா. யூதர்கள் இப்படி தான் செஞ்சார் பாருங்க. நம்ம கருத்த சொல்கிறார் மேத்யூ 23:23-25 படிங்க சார். மத்தேயு 23 அதிகாரம் 23-25 படிங்க சார். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி, பாத்தீங்களா, தசம பாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாரா யாரோ, இந்த பரிசேயர் சரிசேயர் எல்லாம். ஆனா என்ன விட்டுட்டாரா, நீதி அன்பு அப்புறமா இரக்கம், இரக்கம் இதே விட்டுட்டாரு பாத்தீங்களா. அதுக்கு என்ன சரியாக என்ன பண்ணல, பேலன்ஸ் பண்ணல. 10 ஒரு பாகம் கொடுத்தாரா, என்ன கொடுத்தாரா, அது என்ன கொடுத்தாரா, வெந்தயம் சீரகம் இதெல்லாம் கொடுன்னு சொன்னாரா. தேவன் தேவையா, ஏன்னா அவர் என்ன இது போயிடுது, என்ன சொல்றாரு, குக்கிங் பண்ண போகிறார், சமையல பண்ண போகிறார் தேவன். இதெல்லாம் தேவையில்லாத விஷயத்துக்களை பண்ணிட்டு என்ன விட்டுட்டாரா, அன்பு அப்புறமா இரக்கம் நீதி, இது இல்லாதே நியாயப்பிரமாணத்தமா சொல்லுங்க. அதான் நமக்கு என்ன சொல்லியிருக்கனாக்கா, என்னங்கோ அவரு போல நாங்கள் இருக்கக்கூடாதோ. என்ன சொல்ற கர்த்தர் சொல்லும் போதோ, உங்களுடைய நீதி எப்படி இருக்குமா, ஃபரிசியர் சதீசியருக்கு பார்க்கல எப்படி இருக்குமா உங்களுடைய நீதி இல்லைங்களா, பெட்டராக இல்லாமல் இருந்தா நீங்கள் போவே முடியாதுன்னு சொல்லிட்டார். கண்டினியூ பண்ணுங்க அப்படியே. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. குருடரான வழிகாட்டிகளே, குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாய் இருக்கிறீர்கள். கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை என்ன பண்றாரா, இப்ப நான் கூட இப்படியே நடந்தனா நாங்க என்ன பண்ண மாதிரி, ஒட்டகத்தை கொசு என்ன பண்ண மாதிரி இல்லைங்களா. அதனால பார்க்கும் போது கிறிஸ்துக்குள் அன்பாக அளிக்கப்பட்ட சோதரர்களே, வசனத்துக்கு என்ன பண்ணும், கீழ்ப்படுத்தலாக இருக்கும்.
தேவன் என்ன தான் பார்க்குறா தெரியுங்களா? இப்படிப்பட்ட நபர்களை தான் தேவன் பார்த்துன்னு இருக்கிறார். படிங்க ஏசாயா 57:15. ஏசாயா 57:15. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். பாத்தீங்களா, தேவன் எங்க வாசம் செய்றாரா? உன்னதமானவர் உன்னதமான இடத்திலையும், அப்புறமா பரிசுத்த ஸ்தலத்திலும், பரிசுத்த ஸ்தலத்திலையும் வாசம் செய்கிறவர் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். எங்கதான் வாசம் செய்யறார்? அவ்வளோ பரிசுத்தமான தேவன் நொறுங்குண்ட ஆவி யார்கிட்ட இருக்குமோ அவர்கிட்ட என்ன பண்ணா தேவனிப்பா வாசம் செய்வார். அப்படி என்றால் தேவன் நமக்குள்ளே வாசம் செய்யணும். எனக்கு என்ன தெரியும் தெரியுங்களா? எனக்கு என்ன செய்யணும் தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தைகளுக்கு என்ன பண்ணும்? கீழ்படுத்ததாக இருக்கணும். கடைசியில் வசன வாசிக்கோ, ஏசாயா 66:1-2. ஐசாயா 66:1-2. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. பாத்தீங்களா, என்னங்கோ நான் வாசம் செய்கிற ஸ்தலம் எப்படிப்பட்டதோ, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். தேவன் யாரும் நோக்கி பார்க்கிறாரா? நொறுங்குண்டு ஆவி ஜபப்பண்ணி கண்ணீர் உண்டு ஜபப்படுற பாத்தீங்களா, அவ்வளவு போகாது. கடைசியில் ஒரு முக்கியமான வார்த்தை சொல்றாரு. என்ன அங்க வார்த்தை? ஏதோ என்னுடைய வசனத்துக்கே நடுங்கணும் அப்படின்னு. என்னங்க வசனம் எப்படி சொல்றதா? இம்மீட்டுக்கு என்ன பண்ண கீழ்படுத்தல் காட்டிட்டோம் இல்லைங்களா? இதுதான் தேவன் அவருடைய தான் நோக்கி விரும்புறா. இந்த உலகத்துல தேவன் இப்படிப்பட்ட ஒரு நபர்கள்லாம் என்ன பண்ணிருக்காரு? இப்போயா தேர்ந்தெடுத்திருக்காரு. அதனால கிறிஸ்தவர்கள் அன்பாக அழைக்கப்பட்ட சோரசர்களே, தேவன் கொடுத்த ஒரு மகா ஒரு கிருபை, மகா ஒரு இறக்கத்தினாலே இந்த ஒரு வருஷத்துல என்ன பண்ணலாம்? தேவனுடைய வசனங்களுக்கு என்ன பண்ணலாம்? கீழ்படுத்தி நடக்கலாம். அதனால தேவனுடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாருங்க. ஆமென். தேங்க்யூ.